फ्रेंड நீங்க முத தடவை நம்ம வீடியோ பாக்குறீங்களா அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஆனியன் பக்கோடா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் கொஞ்சம் கடலை மாவும் வெங்காயம் மட்டும் இருந்தா போதும் டீ போடுற நேரத்துல டக்குன்னு செஞ்சிரலாம் இந்த வெங்காய பக்கோடா எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம் இந்த பக்கோடா பண்றதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கேன் 2 கப் அளவு கடலை மாவுக்கு 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவு chili powder ஆட் பண்ணிக்கலாம் 1/2 ஸ்பூன் அளவு turmeric powder மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட 1/2 ஸ்பூன் பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கங்க இதோட பேக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்வோம் அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நான் நல்லா chop பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இஞ்சி துண்டு சின்ன சின்ன பீசா chop பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு 5-6 பூண்டை நல்லா தட்டிட்டு இதோட சேர்த்துக்கங்க கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துக்கங்க இதோட ஒரு கிரீன் chili-ய சின்ன சின்ன பீசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இன்னைக்கு நான் பக்கோடா பண்றதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கேன் அது நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைட் ஸ்லைடா கட் பண்ணி எடுத்துக்கங்க कट पनी वच्चा आनियन फुला इन्द मादी कैयालिये नल्ला पेसंजी उड़ुंगा नल्ला उदरी उदरी आगरा वरियो नल्ला पेसंजी उड़ुटु इदे कड़ला मावोड़ आट पनी डला इप्पा मावोड़ सेती इदे नल्ला मिक्स पनी कला इप्पा नान्द कड़ला मावे तट्ले ट्रांसर पनी किरें इप्पा मावु वेंगायों यलातीं सेते नल्ला मिक्स पनी उट्रला कड़ला मावु वेंगायों यलाती नल्ला मिक्स पन्ने प्रहु साल्ट चेक पन्नी कला साल्ट पत्तल अब इंदे स्टेज ले सेत कला इदोड़ उरे रेंड करंडी अलवकु नलन आड पन्नी करें नलन आड पन्नर नला उंगलकु पकोड़ रुम्ब फ्लेवर आरकों इपे यलाती सेत ते नला मिक्स पन्नी उट्रला இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ண பிறகு இத ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற்றலாம் இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு இதோட கொஞ்சமா கறுவப்பிள்ளை சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன் பக்கோடா பண்றதுக்கு இந்த நல்லெண்ணெய் சூப்பரான ஒரு फ्लेवर கொடுக்கும் உங்களுக்கு எந்த ஆயில் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளங்கையில இந்த கடலை மாவு மிக்ஸரை எடுத்துட்டு நல்லா எண்ணெய் சட்டியில நம்ம உதிரி உதிரியா நல்லா உதித்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் தடவை போடுறப்ப இந்த மாதிரி உதிரி உதிரியா போட்டு எடுத்துக்கங்க இப்போ எல்லா சைடும் நல்லா கோல்ட் கலர் ஆன பிறகு இத பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் उदरी उदरिया वा कड़ी सापड़ मारे वे अब कुछ उल्ला ना वरल ना मारे ना प्स्टेकल ना कड़ी सापड़ अल्व क्रिस्पिया इं पकम ना ब्रउन आगे वर ना अड़पे वे ना फ्रे पड़ी एव இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பிரவுன் ஆயிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது போல எல்லாத்தையும் பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா பிரவுன் ஆகற வரையும் வெயிட் பண்ணி எடுங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேக்காம போட்டு எடுக்கறனால இது ஒரு 2-3 நாள் கூட அப்படியே இருக்கும் கொஞ்சமா வேணும் அப்படினா நம்ம கொஞ்சமா போட்டு பண்ணிக்கலாம் கூட வேணும் அப்படிங்கறப்ப நம்ம 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம் ஏன்னா இதல கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணல
ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடணும் அப்படினா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் சட்டில இருந்து எடுத்த பிறகு மறுபடியும் ஒரு தடவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சூப்பரான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வெச்சுக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை click பண்ணிடுங்க thanks for watching